ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஹோப் எல்லோரும் ஹெல்த்தியாக சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபைனலி வெட்டிங் வீடியோ வந்து போட்டாச்சு. ஜூன் 11-12 என் தம்பிக்கே மேரேஜ் வந்து நடந்து முடிஞ்சுது. ஸோ ரிசப்ஷன் வீடியோ லாஸ்ட் வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அதோட கண்டினியூஷன் மார்னிங் வந்து மேரேஜ் சென்னிமலம் முருகன் கோவிலில் வந்து நடந்தது. ஸோ மார்னிங் நடக்கிற ஃபஸ்ட்டு விஷயமே வந்து பார்த்திங்கன்னா, பொண்ணுக்கு மாமா உறவுலருக்கு எல்லாருமே வந்து பொட்டு போட்டு தாய்மாமா வந்து பட்டம் கட்டுவார். அதுக்கு முன்னாடி அந்த உறவுலருக்கு எல்லாருமே வந்து பால் பழம் வந்து கண்டிப்பாக சாப்பிடணும். ஸோ எல்லோரும் பால் பழம் வந்து சாப்பிட்டு இருந்தாங்க. இன்னொரு சைட் பார்த்திங்கன்னா, பொண்ணு மாப்பிள்ளை எல்லாருமே வந்து ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. காதல் 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 நிறம் உண்டு. அலையில்லாத ஆழி வண்ணம், முகிலில்லாத வானின் வண்ணம், மயிலின் கழுத்தில் வாழும் வண்ணம், குவளை பூவில் குழைத்த வண்ணம். ஸோ தம்பி கல்யாணம் நடந்தது பார்த்திங்கன்னா வைகாசியோட கடைசி முகூர்த்தம். கடைசி முகூர்த்தம் அப்படிங்கிறனால பெரிய முகூர்த்தம். அன்றைக்கி மட்டும் சென்னிமலம் முருகர் கோவிலில் 21 கல்யாணம் வந்து நடந்தது. ஸோ பொண்ணு ரெடியானதுக்கப்புறம் வெளியே கூப்பிட்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து மாலை போடுவாங்க. மாலை போடுறது பார்த்திங்கன்னா பொண்ணு வீட்டு சைடில் எழுத்திங்கல் பண்ணவங்க இருந்தால் அவங்கள வச்சு வந்து மாலை போடுவாங்க. அதே மாதிரி தம்பிக்கும் எங்கள் வீட்டு சைடில் எழுதிங்கல் பண்ணவங்களை வச்சு தான் வந்து மாலை போடுவாங்க. எப்போ கல்யாணம் முடியுதோ, தாலி வந்து கழுத்தில் ஏறுதோ, அப்போ தான் வந்து பொண்ணு மாப்பிள்ள வந்து மாலை மாற்றிக்குவாங்க. அது வரைக்குமே எழுதிங்கல் பண்ணவங்க தான் வந்து மாலை மாற்றி விடுவாங்க. ஸோ மாலை போட்டதுக்கப்புறம் மாமா உறவில் இருக்க எல்லாருமே வந்து பொட்டு போட வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. கடைசியாக தாய்மாமா உறவில் இருக்கிறவங்க பொட்டு போட்டு பட்டம் கட்டுவாங்க. அந்த பட்டம் கட்டுறது அப்படிங்கிறது வார்த்தையால் வர்ணிக்க முடியாத ஒரு சந்தோஷம். தாய்க்கு ஒருபடி மேலான உறவு தாய்மாமா உறவு. குறிப்பாக பொண்ணோட அம்மாவுக்கு தன் கூட பிறந்தவனுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை உரிமை இத்தனை பேர் மத்தியில் ஒரு சபையில் கிடைச்சிருக்குன்னு நினைக்கும் போது அதுக்கு ஈடின வந்து எதுவுமே கிடையாது. பார்க்குற நமக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சே, நம்ம வீட்டுக்கார் தீபிக்கு இப்படி தானே பட்டம் கட்டுவார், எனக்கு ஒரு பொண்ணு இருந்தால் ஏன் தம்பி இப்படி தானே பட்டம் கட்டுவான் அப்படின்னு பல விஷயங்கள் வந்து அந்த செகண்ட் நம்ம மனசில் வந்து ஓடும். பட்டம் கட்டி முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கொடை பிடிச்சி பொண்ணை வந்து விநாயகர் கோவிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வருவாங்க. பொண்ணு வந்ததுக்கப்புறம் தான் அடுத்து மாப்பிள்ளைக்கு செய்ய வேண்டியதெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பொண்ணு பிள்ளை விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் மாப்பிள்ளையை வர சொல்லி பொட்டு போட்டு மாலை மட்டும் போடுவாங்க. அதுவும் எங்கள் குடும்பத்தில் எழுதிங்கல் பண்ணவங்க வந்து போட்டு விடுவாங்க. காலையில் பொண்ணுக்கு மட்டும்தான் அதிகமான வேலைகள் இருக்கும். பொட்டு போடுறது, பட்டம் கட்டுறது, இந்த மாதிரி நிறைய வேலை இருக்கும். மாப்பிள்ளைக்கு அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஒரே ஒரு பொட்டு மட்டும் வச்சு எழுதிங்கல் பண்ணவங்க மாலை மட்டும் போட்டு விடுவாங்க. அதுக்கப்புறம் தொண மாப்பிள்ளையோட விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டால் நம்ம வந்து கோவிலுக்கு வந்து கிளம்பலாம். தம்பி கல்யாணம் முடிகிற வரைக்குமே நானே என் ஹஸ்பண்டும் அவன் கூடையே தான் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் வீடியோ எதுவுமே எடுக்கலை, எல்லாமே ஃபோட்டோகிராஃபர் கொடுத்தது தான். கடைசியாக வீட்டில் கொண்டு விடுற வரைக்குமே அவன் கூடவே தான் நாங்கள் வந்து இருந்தோம். ஸோ தீபி, லேகன், அத்தை மாமன் யாரையுமே நீங்கள் இந்த வீடியோவில் வந்து பார்க்க முடியாது. அத்தை மாமா கல்யாணத்துக்கு வந்திருந்தாங்க. அடுத்த நாள் மதியம் எல்லா சடங்கும் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அவங்களும் ஊருக்கு வந்து போனாங்க. ரிசப்ஷனில் லாஸ்ட்டாக போட்ட ஃபேமிலி ஃபோட்டோவில் வந்து அவங்க இருப்பாங்க. நீங்கள் பார்க்கலீன்னா பார்த்துக்கோங்க, ஏன்னா நிறைய பேர் வந்து எங்கிட்ட கேட்டிருந்தீங்க.
காலையில் முகூர்த்தம் டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 6 to 7. ஆனால் நாங்கள் ஏன் இவ்வளோ சீக்கிரம் கிளம்பணும்னு பார்த்தீங்கன்னா, கோவிலில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க, இது பெரிய முகூர்த்தம், 21 கல்யாணம் நடக்குது, அதனால் ஒரு ஃபேமிலியிலேருந்து குறிப்பிட்ட அளவுக்கு தான் வந்து மெம்பர்ஸ் வரணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. கொஞ்சம் நேரமாக கிளம்புனா நிறைய பேர் போய் பார்க்கலாம் அப்படின்னு 4:30 நாங்கள் எல்லோரும் கிளம்பிட்டோம். 2 கார், 1 டிராவல்ஸ், 2-வீலர் வரவங்க எல்லாருமே வந்திருந்தாங்க. 4:30 கிளம்புனால லேகனம் வந்து அத்தை மாமாட்டை விட்டுட்டு தீபி எங்கள் கூட வந்திருந்தா, பின்னாடி ஒவ்வொரு கிளிப்பிங்ஸில் இருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ 4:30 நாங்கள் எல்லோரும் மண்டபத்துலேருந்து சென்னிமலை முருகன் கோவிலுக்கு வந்து கிளம்பிட்டோம். மண்டபத்திலேருந்து கோவிலுக்கு பார்த்தீங்கன்னா 5:30 ரீச் ஆகிட்டோம். சரி, கொஞ்சம் நேரமாக வந்துட்டோம் அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு முன்னாடி அவ்வளோ பேர் வந்திருந்தாங்க. கேட்டால் நைட்லேருந்தே எல்லோரும் வர ஸ்டார்ட் ஆகிட்டாங்களாம்மா. அன்றைக்கி அத்தனை கல்யாணம் நடந்தது, கோவிலே வந்து அவ்வளோ கூட்டமாக இருந்தது. இப்போ என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தாலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் கயிறு வந்து கோர்க்க போகிறாங்க. நிறைய பேர் வந்து தாலி பிரித்து கோக்கிற ஃபங்க்ஷன் வந்து தனியாக பண்ணுவாங்க. பட் எங்களோடதுல பார்த்தீங்கன்னா தாலி கட்டும் போதே தங்கத்திலேயே மாங்கல்யமும் கொடியும் வந்து போட்டுருவாங்க. அந்த கொடிக்கு மேலே தான் இந்த மஞ்சள் நூல் வந்து சுற்றி மாப்பிள்ள பையன் வந்து கொடியை வந்து தடையோடு போட்டு அதுக்கப்புறம் தான் வந்து முடிச்சே போடுவாங்க. ஸோ அந்த தாலி பிரித்து கோக்கிற ஃபங்க்ஷன் வந்து எங்கள் இதில் நடக்காது. இப்போ ஐயர் சுற்றுறாங்க பாருங்கள், இந்த மாதிரி சுற்றிட்டு தாலி கட்டும் போது தடையோடு போட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மூணு முடிச்சு வந்து போடுவாங்க. மாங்கல்யத்துக்கு நூல் கோத்ததுக்கப்புறம் பொண்ணோட அப்பா அம்மா மாப்பிளோட அப்பா அம்மா ரெண்டு பேர்த்தையும் வர சொல்லி சாமி பாதத்தில் வச்சு பூஜை பண்ணதுக்கப்புறம் கொண்டு வந்ததும் பொண்ணு மாப்பிள்ளைய உட்கார வச்சு எல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஹோமகுண்டம் வந்து வளர்த்த ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளை ரெண்டு பேர்த்துக்குமே வந்து கங்கணம் கட்டிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கல்யாணம் வந்து நடக்கும். இதுக்கு மேலே இது என்ன பேசுறதுன்னு எனக்கு நிஜமாக தெரியல. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அம்மா வீட்டிலிருந்தே வரும்போது சொல்லி தான் கூப்பிட்டுருந்தாங்க, எக்காரணத்து கொண்டும் கண்ணீர் மட்டும் விடக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லி தான் கூப்பிட்டுருந்தாங்க. ரொம்ப அழுக வந்தது, இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிட்டு கல்யாணத்தில் வந்து நின்று ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. Thank you.
ஃபைனலி தம்பி கல்யாணம் சீரும் சிறப்புமாக சூப்பராக வந்து நடந்து முடிஞ்சது. நானும் சொல்லி சொல்லி உங்களை கேட்டே வந்து அழுத்தே போயிருக்குன்னு நினைக்கிறேன். சென்னி முருகனுக்கு மனசுக்குள்ளே கோடி நன்றி வந்து சொன்னேன். அவ்வளோ சந்தோஷமாக நடந்தது. நம்ம ஒரு விஷயத்த சொல்லிட்டு அதை நடக்கும்போது அதோட சந்தோஷம் வந்து சொல்லவே முடியாது, அவ்வளோ இருந்தது. தாலி கட்டின அந்த செகண்ட்லேருந்து அபி வந்து எங்கள் வீட்டு பொண்ணு, அப்பா அம்மா தம்பி நான் என் வீட்டுக்காரனு எல்லாரும் அபியை வந்து கண்டிப்பாக சூப்பராக வந்து பார்த்துப்போம். என் அப்பா அம்மா என்னை வளர்த்தும் போது எப்படியெல்லாம் வளர்த்துனாங்களோ அதை விட ஒரு படி மேலே வந்து அவளை நல்லா பார்த்துக்குவாங்க. கண்டிப்பாக வந்து ரெண்டு பேரும் சூப்பராக வந்து லைஃப்பை லீட் பண்ணி கொண்டு போங்க. 100 வருஷம் வந்து நல்லா இருக்கணும். கல்யாணம் முடிஞ்ச கையோட கோவில்லையே கல்யாணத்தை வந்து ரெஜிஸ்டரும் பண்ணிட்டோம். ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஒரு சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி நம்ம வந்து அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ண முடியும். ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி போய் முருகனை வந்து தரிசிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ரெஜிஸ்ட்ரேஷனே வந்து நடந்தது. என் ஹஸ்பண்டால் ஒரு இடத்துல அவங்க கூட ஸ்லோவாக வரவே முடியல. அவனை விட்டுட்டு விட்டுட்டு முன்னாடி ஓடி போயிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் கூப்பிட்டு நிறுத்தி வச்சு அவங்க கூடயே இருங்கன்னு வந்து சொன்னேன். அப்புறம் உள்ளே வந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் சைன் பண்ணி சூப்பரா மேரேஜும் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம். ஸோ மேரேஜ் நடந்து முடிஞ்ச கையோட மண்டபத்துக்கு வந்தாச்சு. நான் லாஸ்ட் முகூர்த்தம்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த ஒரு நாளையே மட்டும் நாங்கள் எவ்வளோ சடங்குகள் வந்து நடத்தி முடித்தோம். அந்த ஒரு நாள் விட்டுட்டோம் அப்படின்னா எங்களுக்கு வந்து நாளே கிடையாது. அதனால் அன்றைக்கி ஒரு நாளையே எல்லா சடங்கும் வந்து நடந்து முடிஞ்சுது. அன்றைக்கி பொண்ணு மாப்பிள்ளை ஸ்டேஜில் நிற்கக்கூட வந்து நேரம் இல்லை. ஒவ்வொன்றுக்கும் நல்ல நேரம் வந்து கொஞ்சம் நேரம் தானே இருக்கும். அந்த டைமிங்குள்ளே எல்லாமே வந்து நடத்தி முடித்தோம். ஸ்டேஜில் நின்று யாருமே வந்து ஃபோட்டோ எடுக்கலை. ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ எதுவுமே வந்து எடுக்க முடியல. அவங்க ரெண்டு பேர்த்த நிக்க வச்சு மட்டும் ஒரு போட்டோ எடுத்துட்டு அப்புறம் அடுத்தடுத்த சடங்குகள் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ நடக்கிற சடங்குக்கு பேர் பார்த்தீங்கன்னா தாரவத்து கொடுக்கறது. அதாவது பொண்ணு வீட்டு சைடு பெரியவங்க, மாப்பிள்ளை வீட்டு சைடு பெரியவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த குளத்து பொண்ணை இந்த குளத்து பையனுக்கு நான் தாரவாத்து கொடுக்குறேன் அப்படிங்கிறத அதோட மீனிங். வெத்தலையை கையில் வச்சு தண்ணி ஊற்றிட்டா தாரவாத்து கொடுத்துட்ட தான் வந்து அர்த்தம். அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா பரியம் பேசுறதுன்னு சொல்லுவாங்க. அதாவது உங்கள் பொண்ணுக்கு வந்து எவ்வளோ கொடுப்பீங்க, எவ்வளோ பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு விளையாட்டாக நடக்கிற ஒரு சடங்கு. விளையாட்டு அப்படிங்கிறதோட இது பாரம்பரியமாக நடக்கிறது. இதுக்கு வந்து 1.5 46 அப்படின்னு வந்து பரிய பணம்லாம் வந்து வச்சுருப்பாங்க. எனக்கு எக்ஸாக்டாக வந்து அது தெரியலை, கிளாரிட்டியோடு என்ன எனக்கு சரியாக வந்து அது தெரியலை. பட் பரியம் பேசுறது அப்படிங்கிறதும் ரொம்ப நல்லா ஜாலியாக வந்து போகிற ஒரு சடங்கு தான். ஸோ பரியம் பேசி முடித்ததுக்கப்புறம் பொண்ணு மாப்பிள்ளை எல்லாருமே வந்து சாப்பிட வந்தாச்சு. அப்போ தான் நானுமே சாப்பிட்டேன். நானே ஹஸ்பண்ட் அவங்க கூடயே தானே இருந்தோம். காலையில் மெனு பார்த்திங்கன்னா இட்லி, 2 வகையான சட்னி, சாம்பார், அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்வீட்டு, ஆனியன் ஊத்தப்பம், தயிர் சேமியா, பூரி, உருளைக்கிழங்கு மசாலா, இது எல்லாமே வந்து போட்டிருந்தோம். 4 வேளை சாப்பாடுமே எந்த குறையும் இல்லாமல் சூப்பராக வந்து இருந்தது. அதுவுமே பார்த்திங்கன்னா டைம் ஆச்சு. 5:30 வந்து பொண்ணை வந்து மாப்பிள்ளை வீட்டை கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே 2-3 சடங்குகள்லாம் இருக்குது, அதெல்லாம் முடிக்கணும்னு சொல்லிட்டு வேக வேகமாக எங்களை சாப்பிட சொன்னாங்க. நாங்களும் அவசரமாக சாப்பிட்டு வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம்.
மண்டபத்தில் வந்து பொண்ணு மாப்பிள்ளையை வந்து கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் டைரெக்டாக வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. எங்கள் ஊர் விநாயகர் கோவில்னு இருக்கும். ஸோ எந்த ஒரு விசேஷம் அப்படின்னாலும் ஃபஸ்ட்டு போகிறக்கு முன்னாடியும் கோவிலுக்கு வந்து சாமி கும்பிட்டு தான் போவோம். கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சுன்னா வந்து சாமி கும்பிட்டு தேங்காய் உடைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் பொண்ணு மாப்பிள்ளையை வந்து வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போவோம். ஸோ கோவிலையே ஃபஸ்ட்டு வந்து திருஷ்டி கழிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போவாங்க. இப்போ கோவிலேருந்து வீட்டுக்கு வந்த உடனே ஆரத்தி வந்து எடுத்தாங்க. இதே பொண்ணு வீட்டில் வந்து ஆரத்தி எடுக்கும்போது குழந்தையாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்க மாமா வந்து வீட்டுக்குள்ளே போக விடாமல் தங்கம் கொடுங்க, வைரம் கொடுங்க, வைடியுரிமை கொடுங்க அப்படின்னு வந்து பாட்டாக வந்து பாடுவாங்க. அதெல்லாம் கேட்குறக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பொண்ணை நம்ம வீட்டுக்கு தானே சடங்கு கூட்டு வந்தோம், அதனால் அக்கா வந்து கொஞ்சம் நேரம் வந்து பணம் கொடுங்க அப்படின்னு எங்கள் வீட்டுக்கார்ட்ட வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. கல்யாணம் முடிஞ்சு பொண்ணு புள்ள ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வீட்டுக்குள்ளே வந்ததும் கிச்சனுக்குள்ளே தான் வந்து போவாங்க. நாங்கள் போகிறதுக்கு முன்னாடியே அரிசி, பருப்பு, உப்பு, சர்க்கரை, தண்ணின்னு எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு போனோம். அரிசிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஒன்று ஒழிச்சு வச்சுருப்போம், அதை வந்து பொண்ணு கண்டுபிடிச்சி எடுக்கணும். அம்மா வந்து தங்கமும் வெள்ளியும் வந்து வச்சுட்டு போனாங்க, அதுதான் வந்து அப்படி எடுத்திருந்தா. பொண்ணு அரிசிக்குள்ளே இருக்கிறத கண்டுபிடிச்சதுக்கப்புறம் மேலே வச்சிருந்த உப்பு, சர்க்கரை, பருப்பு, தண்ணி இதிலெல்லாம் கை விட்டுட்டு அதுக்கப்புறம் விளக்கேற்ற வந்து போவாங்க. விளக்கு ஏற்றும் போதே ஒரே குச்சியிலே வந்து ஏற்றணும்னு சொல்லுவாங்க. நாங்கள் முந்தின நாள் காலையில் வந்து நிறதீபமாக வச்சுட்டு போயிருந்தோம்னு சொன்னோம் பார்த்தீங்களா, பொண்ணு வந்து விளக்கேற்றுறதுக்கு தான் நாங்கள் நிறதீபமாக வச்சு சாமி கும்பிட்டு வந்து கிளம்பியிருந்தோம். நாங்கள் ரெண்டு குத்து விளக்கு கீழே வச்சு ஒரு காமாட்சியம்மன் விளக்கு வந்து சாமிகிட்ட வச்சுருந்தோம். இதெல்லாம் ஒரே தீரியில் ஏற்றது சாத்தியமே கிடையாது, அதனால் கீழே இருக்க குத்து விளக்கு ரெண்டையுமே வந்து நிறதீபமாகவே விட்டுட்டு மேலே இருக்க காமாட்சியம்மன் விளக்கை மட்டும் ஏற்ற சொல்லியாச்சு. அவள் வந்து ஒரே குச்சியிலே வந்து ஏற்றிட்டா. ஸோ பொண்ணு வந்து விளக்கேற்றினதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து குளிச்சிடணும். இது வந்து வெத்தலைக்கூரைன்னு வந்து சொல்லுவாங்க. இந்த சடங்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஊருக்கு புதுசாக கல்யாணம் ஆகி வர புது பொண்ணு அந்த ஊர் விநாயகர் கோவிலில் இருக்க கிணத்துல இந்த வெத்தலையை வந்து விட்டுட்டு அந்த கிணத்தண்ணியை மோந்துட்டு வீட்டை கொண்டு வந்து வைப்பாங்க. இது பாரம்பரியமாக நடக்கிற ஒரு சடங்கு. அந்த காலத்துல கிணறு இருந்தது, அதனால் வந்து விட முடிஞ்சுது. ஆனால் இப்போ வந்து கிணறு எங்கேயுமே வந்து பார்க்க முடியறதில்லை. அதனால் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க நிலத்தொட்டிலேயே வந்து வெத்தலையை விட்டுட்டு நிலத்தொட்டிலேருந்து ஒரு குடம் தண்ணி எடுத்து வந்து சாமி அறையில் வந்து வச்சுருவாங்க. நானும் எங்கள் வீட்டு நிலத்தொட்டியில் தான் வந்து வெத்தலையை விட்டுட்டு அதை வந்து எடுத்துகிட்டு வந்தேன். இது நடந்து முடிஞ்சது அதுக்கப்புறம் கடைசி சடங்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொங்கல் பாத்திரத்தில் தங்கத்தில் ஒரு மோதிரமும் வெள்ளியில் ஒரு மோதிரமும் போட்டு பொண்ணு மாப்பிளையை வந்து எடுக்க சொல்லுவாங்க. தங்கம் வந்து எடுத்தால் பொண்ணு பிறக்கும்னு சொல்லுவாங்க, வெள்ளி எடுத்தால் பையன் பிறக்கும்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி மூணு தடவை வந்து எடுப்பாங்க. ஸோ இதுவுமே வந்து நல்லா அழகாக வந்து நடந்து முடிஞ்சுது.
தம்பி கல்யாணம்னு சொல்லி சொல்லி எல்லாமே சீரும் சிறப்புமாக சூப்பராக வந்து நடந்து முடிஞ்சது. கண்டிப்பாக இந்த மேரேஜ் சீரீஸை நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீக் சாட்டர்டே லாங் வீடியோ கிடையாது, சண்டே தான் போடுவேன். ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வ்ளாகில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.